ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் ஒவ்வொரு போட்டியிலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் அவங்களுடைய திறமையை நிரூபிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தலை தோனி ஒவ்வொரு போட்டியிலையும் அவங்களோட அதிரடியை காமிச்சிட்டு வராங்க. இது குறித்து டுப்ளசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தலை தோனி வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. இவங்களோட அதிரடி ஆட்டத்தை பார்த்துட்டு எதிரணி பந்து வீச்சாளர்களாக வந்து ரொம்பவே திணறி போயிருக்காங்க. தோனி வந்து எப்படி பந்து வீசினாலும் அதிரடியாக விளையாடுறாங்க, அவங்களுக்கு எப்படி தான் பந்து வீசுறது அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி இந்த மாதிரி விளையாடுறது எதிரணி கேப்டன்களுக்கும் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா தோனிக்கு எதிராக எதிரணி வீரர்கள் என்ன தான் பிளான் போட்டாலும் சரி, போட்டியில் நம்ம தோனி அதிரடியாக விளையாண்டு அணியை வந்து வின் பண்ண வச்சுருவாங்க. அதே மாதிரி போட்டியில் எந்த திசையிலேருந்து பந்து வந்தாலும் சரி, தோனி அதை அடித்து விளாசிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த பாலை எப்படி அடிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்க தான் தலை தோனி. தோனி பார்த்தீங்கன்னா போட்டியில் அணி இக்கட்டான நிலைமையில இருந்தால் கூட கடைசி நேரத்தில் தலை தோனி அவங்களோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வந்து வின் பண்ண வைக்கிறவங்க தான் நம்ம தலை தோனி அப்படின்னு வந்து நம்ம தலை தோனியை பத்தி டுப்ளசிஸ் வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.